இல்லை மச்சான், ஒரு நாளைக்கு மீட் பண்ணணும் தான் யோசிக்கிறது மச்சான். பார்ப்போம் என்ன வாரலாம். ஓகே, எனக்கு வாரலாம் நான் ஃப்ரீ தான். இங்கே நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். பால்மா வந்திருக்காமனு சொல்லி கடைக்காரப்படியன் கால் பண்ணி நான் குக்கர் வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன். எத்தனை விசில் வருதுன்னு கவனமாக கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. விட்டா வாங்கலாம், முடிஞ்சிடும், டக்குனு போய் வாங்கிட்டு வரேனா. ஆ சரி, ஆ ஆ சொல்லுவோம் தானே, சொல்லு. A few minutes later. இங்கே குக்கர் எத்தனை விசில் அடிச்சது? ஐயோ, ஒரு மூன்று, இல்லை இல்லை மூன்றுடா குறைவு, பத்து பத்து பத்துன்னு சொல்லு. பத்து 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 விசில். கொஞ்சம் இருங்களேன் வாரன். அப்புறம் எடுக்கணும், நான் வைக்கிறேன். பாய் பாய், சம்பவம் ஒன்று பதிவாக போகுது. பாய், எத்தனை விசில் சத்தம் வந்தது குக்கரில் இருந்து? நீங்கள் வரக்குள்ள ஒன்று முதல் பத்துன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாம் பத்து தான், பத்து தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, போகிற அவசரத்தில் நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஒன் பண்ணாமல் போயிருக்கிறேன். ஒன் பண்ணாத அடுப்பில் இருந்த குக்கரில் இருந்து உங்களுக்கு பத்து விசில் கட்டிருக்கேனே. நல்லா இருக்கும் கூட விளக்கம். கடவுளே, எவ்வளவு பலகாரம், முறுக்கு முறுக்கு உண்டு கூட இல்லையே. இந்தா ஜன்னல் திறந்து கிடக்கே, இதாலதான் கள்ளன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கிறான் போல. இங்கே இங்க வாங்கல இருக்கா, ஓடி வாங்க. இங்க பாருங்களேன், நேற்று நான் சுட்ட பலகாரமும் முறுக்கு முறுக்கும் ஒன்று கூட இல்ல. ஜன்னல் திறந்து கிடக்கு, கள்ளன் முழுக்கலையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறான் போல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முதல் வாங்கல. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, வாங்க ஹாஸ்பிடலுக்கு போவோம். ஹாஸ்பிடலுக்கா? ஏ முறுக்க சாப்பிடணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்க போறான். அவன் சாப்பிட்டு இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பான். வாங்க போக, போற ஓக்கில பிடிக்கலாம் ஆள. நேரினா பேங்க்ல காசு போறதுக்கு காசு கொடுத்துனால போட்டுனீங்களா? ஓ போட்டுட்டனே. நான் செக் பண்ணி பார்த்தா வரலையே இன்னும் காசு. இங்க உங்களுக்கு ஞாபகமா, ஏற்கனவே ஸ்லிப் நிரப்ப தெரியாம வேற யார்ட்டையும் ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு போட வேண்டிய காசை போட்டுட்டேன்னு சொல்லி நீங்க சண்டை பிடிச்சீங்க. இந்த முறை நான் சிட்டியான புத்திசாலித்தனமா தானே ஒரு வேலை செஞ்ச. நான் என்ன செஞ்சீங்க அப்படி? எனக்கு பக்கத்துல ஒரு அக்கா காசு போடுறக்க நிரப்பி கொண்டு இருந்தா, அதே அப்படியே பார்த்து நிரப்பி போட்டு நானும் கொண்டே போட்டு விட்டேன் காசை. தலை வலிக்குதே, இந்த முறை நான் புளியா இல்ல நிரப்ப இல்ல, கட்டாயம் காசு விழுந்திருக்கும்.